சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் தான் பப்பியான் பிரபாகர். அடையார் பகுதியில் செல்போன் கடையை நடத்தி வந்ததா சொல்லப்படுது. சில தினங்களுக்கு முன்னாடி இவர்கிட்ட அமுதா அப்படின்ற ஒரு பெண் அறிமுகமாகி டி நகர்ல இருக்கக்கூடிய பிரபல வர்த்தக நிறுவனத்துல நிர்வாக அதிகாரியின் உதவியாளராக வேலை செய்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பங்கு சந்தையில முதலீடு செய்தால் அதிக பணம் வரும் அப்படின்றதுனால ஆசை வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. இதனை எல்லாத்தையுமே நம்பிய பப்பியான் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 23 பேர் கிட்ட இந்த பங்கு நிறுவனத்துல முதலீடு செய்ய வலியுறுத்தி இருக்காரு. இவங்க கிட்ட வாங்கின காசு மொத்தமா 87 லட்சம் ரூபாய அமுதா கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த நிலையில தான் அமுதா அந்த பணத்தை எல்லாத்தையுமே முதலீடு செய்யாம அவங்களுடைய சொந்த செலவிற்காக பயன்படுத்திருக்காங்க. இந்த நிலையில பங்கு சந்தையில எந்த ஒரு வித லாபமும் கிடைக்காததுனால பப்பியான் இது குறித்து அமுதாவிடம் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் சரிவர பதில் சொல்லாத அமுதா மீது ஏற்பட்ட சந்தேகத்தினால அவருக்கு ஏமாற்றப்பட்டது தெரிய வரவே பப்பியான் சென்னை காவல் ஆய்வாளர் அலுவலகத்துல மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்துல அமுதா மீது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா அமுதா மேல 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து ஓராண்டுக்கு மேல தலைமறைவாக இருந்த அமுதாவையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் இவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில வங்கி கணக்கு மூலமா 53 லட்சம் ரூபாயும் கையில் ரொக்கமாக 34 லட்சம் ரூபாயும் பெற்றது தெரிய வந்திருக்கு. குற்றத்தை ஒப்புக்கொண்ட அமுதாவை போலீசார் தற்போது கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.